ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்புலர் சயின்ஸ் புக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ அதில் வந்து ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஃபேமஸான புக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். ஸோ சில புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், சில புக்ஸ் நான் இன்னும் படிக்கலை, சில புக்ஸ் வந்து நான் ரெஃபரன்ஸாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் புக் பார்த்திங்கன்னா மிச்சியோகாக்கோடைய ஃபிசிக்ஸ் ஆஃப் த இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா இதில் மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. கிளாஸ் 1 இம்பாசிபிலிட்டிஸ், கிளாஸ் 2 இம்பாசிபிலிட்டிஸ், கிளாஸ் 3 இம்பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இம்பாசிபிளான விஷயங்களில் வந்துட்டு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. ஸோ கிளாஸ் 1னா ஓரளவுக்கு அது பாசிபிள், சாத்தியம், மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு இன்னும் அடுத்த 100-200 வருஷத்தில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த தியரியெல்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்து ஃபிக்ஷனாக இருக்கா நாளைக்கு உண்மையிலே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரிஸ். ஸோ கிளாஸ் 2 இம்பார்ட்னா இன்னும் அதை விட கொஞ்சம் கஷ்டம், கிளாஸ் 3னா இன்னும் ரொம்பவே கஷ்டம். அதுக்கு வந்து எப்படி வந்துட்டு அது நாளைக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு அது உண்மையாக நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி ஒரு தியரட்டிக்கலாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள், ஸோ நம்ம வந்துட்டு மறைஞ்சு போகிற இந்த ஹாலோமேன் படத்தில் வர மாதிரியான விஷயங்கள். ஸோ அதில் வந்துட்டு எப்படி வந்து நம்மளை நம்ம இன்விசிபிள் ஆக்கிக்கிறது, ஸோ அதுக்கான ஒரு டெக்னாலஜி வந்துட்டு ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சைக்கோகெனசிஸ், டெலிபதி, ஸோ நம்ம மைண்டு மூலமாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, நான் சொல்ல வர விஷயம் தான் நான் வாய் வழியாக சொல்லாமல் வந்துட்டு நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரியான தியரி வந்துட்டு அந்த சைக்கோகெனசிஸ், டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோகெனசிஸ்னா நம்ம மைண்டு மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறது. ஸோ நிறைய இந்த ஸ்டீஃபன் கிங்கோட நாவல்ஸில் பேஸ் பண்ணி நிறைய படம்லாம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு கான்செப்ட். அப்புறம் ரோபோட்ஸ், ஸோ ரோபோட்ஸ் இன்றைக்கி இருக்குது, இன்னும் அந்த மாதிரி அட்வான்ஸ்டான ரோபோட்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து பாசிபிள். ஸோ அதில் வந்துட்டு இதில் வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆன்டி மேட்டர் அண்ட் ஆன்டி யூனிவர்ஸ், ஸோ அதுவும் வந்துட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சாச்சு. பட் இது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 1ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் 2 இம்பாசிபிலிட்டிஸில் வந்துட்டு லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுமா? ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது. பட் மேபி ஃப்யூச்சரில் வந்து நீ நாளைக்கு கொண்டு வர தியரிஸ் மூலமாகவோ இன்னும் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் மூலம் வந்துட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது, இது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்புறம் டைம் ட்ராவல், ஸோ டைம் ட்ராவல் டு ஃபியூச்சர் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்துட்டு பாசிபிள், சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் ஒரு மனுஷன் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இதில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மூணாவது வந்துட்டு பேரல் யூனிவர்ஸ், ஸோ நம்மளை மாதிரியே வந்துட்டு இன்னொரு யூனிவர்ஸ், அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்ஃபினிட்டி வாரம் சரி, இல்லை அவெஞ்சர்ஸ் அந்த டைம் ட்ராவல், அந்த டைம் லூப், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேரல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டும் நிறைய படங்கள் அதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சயின்டிஃபிக் இந்த தியரிஸ்லாம் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கிளாஸ் 3 இம்பாசிபிலிட்டிஸில் வந்துட்டு பெர்பெக்சுவல் மோஷன் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ நீங்களே ஃபிசிக்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மிஷின் தான் எப்பவுமே 100% அதோடைய எஃபிஷியன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது எந்த மிஷின் எடுத்தாலும், பிகாஸ் ஹீட் வந்துட்டு இதாகிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அதனாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லாஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு எந்த ஒரு மிஷினாலேயும் வந்துட்டு 100% எஃபிஷியன்சி கொடுக்கவே முடியாது. நம்ம ஓட்டுற பைக்கு, கார் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, டீசல் போடுறோம் அப்படின்னா, அதோட எஃபிஷியன்சி 100% கன்வெர்ட் ஆகாது. ஸோ டியூ டு சம் லாஸ்னால, ஹீட் லாஸு, எனர்ஜி லாஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஒரு 100% எஃபிஷியன்ட் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு தியரட்டிக்கலாக சரி ப்ராக்டிக்கலாகவும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. பட் மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பெர்பெக்சுவல் மோஷன் மிஷின் வந்துட்டு உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ 2015 வந்துட்டு எனக்கு நான் படித்த புக் இந்த புக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக போகும். ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா சைமன் சிங் அப்படிங்கிறோடைய பிக் பேங் அப்படிங்கிற புக்கு, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஆஃப் ஆல் டைம் அண்ட் வை யூ நீட் டு நோ அபவுட் இட். ஸோ பிக் பேங்கிற கான்செப்டும் சரி, பிக் பேங் அப்படிங்கிற அந்த தியரி வந்துட்டு அதோட ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்து எவல்யூஷன் அந்த எவல்யூட் ஆச்சு, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தியரியை முன் வச்சார், அது உண்மையாக போயாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் ஐன்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துட்டு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வந்துட்டு இது பண்ணி யூனிவர்ஸ் வந்துட்டு ஸ்டாட்டிக் தான், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு, இல்லை யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பிள் வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த கான்ஸ்டன்ட் அந்த இதை வந்துட்டு அவர் ஈக்குவேஷனை தூக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் பிக் பேங், ஒரு பெருவெடிப்பு வந்து எப்போருந்து ஆரம்பிச்சது, இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ரிலீஜனோட மித்தாலஜிலிருந்தும் சரி, ரிலீஜன் வந்துட்டு இந்த பேரண்டத்தை பற்றி அதோடைய என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுது, அப்புறம் சயின்ஸ் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் A to Z வந்துட்டு சூப்பராக வந்துட்டு விறுவிறுப்பாக வந்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே என்னுடைய ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லுவேன். படிக்கலைனாலும் கூட நான் படித்த வரைக்கும் சரி, ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண வரைக்கும் என்னுடைய ஃபேவரட் புக்கு. ஸோ மேபி ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் இதை பற்றியே வந்துட்டு ஒரு 50 வீடியோ டு நிறைய வீடியோவே போடலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது என்னுடைய இன்னொரு ஃபேவரட்டான புக்கு.
அடுத்த புக் பார்த்தீங்கன்னா கார்லோ ரோவெலி அப்படிங்கிற ஒரு ஃபிசிசிஸ்ட் வந்துட்டு த ஆர்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கிற புக்கு, ஒரு 200 பேஜஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் பக்கம் படிச்சிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு டைம்னா என்ன, ஸோ டைம்ங்கிறது உண்மையிலே இருக்கா இல்லையா, டைம் வந்து யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாச்சு, அறிவியல் சயின்டிஃபிக் இது மூலமாக வந்துட்டு டிஸ்கவரிஸ் மூலமாக வந்துட்டு டைம்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு எப்படி உருவாச்சு, ஸோ அதுக்கு பின்னாடி சயின்டிஸ்ட்லாம் அவங்களுடைய தியரிஸ்லாம் என்ன மாதிரிலாம் முன் வச்சாங்க. ஸோ முழுக்க முழுக்க வெறும் டைம் மட்டும் பற்றியே வந்துட்டு இதை வந்துட்டு இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்துட்டு அருமையாக இருக்குது. ஈவன் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் சரி, என்ட்ரோபி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேசிக் லெவலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவன் நீங்கள் கிறிஸ்டமனோட மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், இன்ட்ரெஸ்ட் எல்லாதும் சரி, இப்போ டெனட் அந்த படமும் சரி, ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் ரிலேட்டடான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. மேபி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த புக் பற்றி நான் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ இது வந்து படிச்சுட்டுருக்கேன் அண்ட் இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னொரு புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் ஆத்தர் தான், கார்லோ ரோவெலியோட ரியாலிட்டி இஸ் நாட் வாட் இட் சீம்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இன்னும் படிக்கல, இது ரீசெண்டாக வாங்கின புக்கு தான். இதில் வந்து குவாண்டம் கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரூ த யூனிவர்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சல் பாயிண்ட் ஆஃப் வியூ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்துட்டு சொல்லப்படுது. பட் இதில் வந்து குவாண்டம் கிராவிட்டிங்கிறப்போ சப்அட்டாமிக் பார்ட்டிகல், இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் இதுக்குள்ளே வந்து நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி, அதில் நடக்கிற அந்த மேஜிக்கல் திங்ஸில் என்ன அப்படிங்கிற வந்துட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரியாலிட்டினா என்ன, ரியாலிட்டிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உண்மையாக போய் நம்ம பார்க்குறதே வந்து ரியலாக இல்லை அப்படிங்கிற மாதிரினா குவாண்டம் லெவலில் வந்துட்டு இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் டீப்பஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஃபிசிக்ஸில், பட் இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆனால் இவர் ரொம்ப பேசிக்கில் வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தியரிஸும் சரி, குவாண்டம் மெக்கானிக்ஸும் சரி, அப்புறம் தியரி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்களும் சரி, டைம் வந்து இருக்குதா இல்லையா அதையும் அந்த சில டாப்பிக்கும் வந்துட்டு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆண்ட்மேன் அப்படிங்கிற நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு டைம் ஸ்லோவாகும் குவாண்டம் லெவலில் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுவும் வந்துட்டு படிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ரெண்டு புக் பார்த்தீங்கன்னா பிரைன் க்ரீன் அப்படிங்கிறவருடைய ரெண்டு புக், ஃபேமஸான புக்கு. இது வந்து நிறைய அவார்ட்ஸும் கூட வாங்கியிருக்கு. த எலிகண்ட் யூனிவர்ஸ் அப்படிங்கிற புக்கு, இன்னொரு புக் பார்த்தீங்கன்னா த ஃபேப்ரிக் ஆஃப் காஸ்மாஸ் அப்படிங்கிற புக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எலிகண்ட் யூனிவர்ஸ் அப்படிங்கிற புக் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்ட்ரிங்ஸ் ஹிடன் டைமென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு சொல்லுது. ஸோ இது வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஈவன் எனக்கும் புதுசு தான். சூப்பர் ஸ்ட்ரிங் தியரிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எவால்விங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபிசிக்ஸில். ஸோ இதில் நிறையா வந்துட்டு கண்டுபிடிப்புகள், நிறையா வந்துட்டு தீரியஸ் எல்லாம் வந்துட்டு முன் வச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் இதில் வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க்லாம் கூட போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்அட்டாமிக் லெவல் வரைக்கும் தெரியும். இப்போ வந்து ஒரு அணு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரோட்டானுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எலக்ட்ரானுக்குள்ளே வந்துட்டு மூணு குவாக்ஸ் இருக்கும், ப்ரோட்டானுக்குள்ளே மூணு குவாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும். ரெட் குவார்க், அப் குவாக்ஸ், டவுன் குவாக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரெண்டு அப் குவாக்கு ஒரு டவுன் குவாக்குனா ப்ரோட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த குவாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கம்பி மாதிரி அது வந்து 10 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 டைமென்ஷன்ஸ் தான். ஸோ மூணு ஸ்பேஸ் டைமென்ஷன், ஒன்று டைம் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 டைமென்ஷன். ஸோ மல்டி 10 டைமென்ஷன்ஸு, அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் தியரி மூலமாக வந்துட்டு அவர் என்னென்னலாம் இந்த யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணி வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு படிச்சொலி கொஞ்சம் ராவாக தான் இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி குவாண்டம் ஃபிசிக்ஸும் அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த குவாண்டம் கிராவிட்டி, அப்புறம் இந்த சூப்பர் ஸ்ட்ரிங் தியரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறப்ப வந்துட்டு இந்த புக்கோடைய விஷயங்களை புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபிசிக்ஸ் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இது புரிஞ்சிக்க முடியும். தியரிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 2 டைம் படிக்கிறப்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்ட்ரிங் வந்து ஒன் ஆஃப் த எவால்விங் தியரி. ஸோ இதை பற்றியும் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுன்னு படிச்சுட்டு ஒரு நாள் வந்துட்டு ரிவ்யூ போடுறேன். அதே மாதிரி ஃபேப்ரிக் ஆஃப் காஸ்மோஸ், ஸோ யூனிவர்ஸ் பற்றி ஜென்ரலாக வந்துட்டு இதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி நான் சொன்ன கேரோ ரோவலியோட புக்ஸ் மாதிரியே இதுலேயும் வந்துட்டு தியரி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் சரி, ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டியும் சரி, அப்புறம் வந்துட்டு குவாண்டம் கிராவிட்டி, அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு இதில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டைமுடைய ஃப்ளோ எப்படி அப்படிங்கிற பற்றியும் இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் புக்ஸ் மூலமாக வந்து படிக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு
டைம்ங்கிற நம்ம டைம் சரி இல்லாட்டி இந்த மாதிரி டைமென்ஷன் சரி நம்மளுடைய பார்வை வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், பர்செப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சயின்டிஃபிக் மூலமாக வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படிங்க வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வகையில் வந்துட்டு இந்த புக்கை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு புக்கு. இன்னொரு புக் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான புக்கு தான், நீல் டிகிராஸ் டைசன் அப்படிங்கிற ஆத்தர். ஸோ இவர் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஹோஸ்ட் பண்ணவர் வந்துட்டு இவர் தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்ல டிவி சீரீஸ், மினி சீரீஸு. ஸோ நீங்கள் அது ரெண்டு பார்ட்டாக இருக்குது, காஸ்மோஸ், இப்போ காஸ்மோஸ் பாசிபிள் வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அது கூட டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ அவருடைய புக் வந்து டெத் பை பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ரைட் ஃப்ரம் சோலார் சிஸ்டம், ரைட் ஃப்ரம் யூனிவர்ஸ், ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் சரி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், ஒவ்வொரு பிளானெட்டில் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, பிளாக் ஹோல்னால் என்ன, அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹோலுடைய டெத் எப்படி, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரிஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் சன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் சோலார் சிஸ்டம் சொன்ன மாதிரி, அப்புறம் ஆன்டி மேட்டர் மேட்டர் இந்த மாதிரி விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் காஸ்மிக் விண்டோஸ், கலர் ஆஃப் த காஸ்மோஸ், லைட்டு, ஸ்பீட் ஆஃப் லைட்டு, அப்புறம் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் காட், இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சொல்லப்போனால் காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இதில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு ஜூபிட்டர் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு கண்டென்ட்காக வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்பவே வந்துட்டு விறுவிறுப்பாகவே எழுதியிருந்தார். இன்னொன்று நல்ல சூப்பரான ஆத்தரும் கூட, லேமன் டைம்ஸில் புரியிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து என்னுடைய ஃபேவரட் புக்ஸு. இது வரைக்கும் நான் படித்த புக்ஸ் ஒன்று ரெண்டும் சரி, கொஞ்சம் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறதும் சரி, இன்னும் படிக்க போகிற புக்ஸும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் படிச்சதும் சரி, இதை அந்த மாதிரி சர்ச் பண்ணி நான் வந்துட்டு வாங்கின புக்ஸு. இன்னும் நிறையா புக்ஸ் வந்துட்டு விஷ்லிஸ்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா படிச்சுட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய பிளான். இந்த புக்ஸ் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லை அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா, இந்த புக்குடைய அமேசானுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதே மாதிரி வந்து இதோடய குட் ரீட்ஸ் ரிவ்யூஸும் வந்துட்டு நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.